Welcome back to my channel. So, now we are channel a recipe papa porana. Innikku vandu romba healthy ana dish. Enna na last year na ooru poyen. Appa dekku vandu enga akka vandu panangalangu vaangi vechirundanga. So na sonna enga akka da akka na panangalangu avuchu vega vechi kuduthena en pasanga saapida maatanga appina. Odane enga akka indha recipe senja super undadhu en pasanga nalla saaptanga. Ena panangalangu vandu avlo sweetness illadanaala en pasanga saapida maatanga. So indha maari senju kudutha super saaptanga. So andha recipe da paaka porom. பனங்கிழங்கு லட்டுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பனங்கிழங்கு லட்டுக்கு ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு இதை வந்து மூணு எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை கிராம்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 300 கிராம் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், அவ்வளோதான். இப்போ வந்து இதோட தோலை வந்து நம்ம எடுத்துடலாம். தோல், நார், அப்புறம் உள்ளருக்குள்ள ஒரு குச்சிமா இருக்கும், ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருங்க, எனக்கு கையில் வரலனாலும் சரி கத்தி எடுத்து அந்த இதெல்லாம் கட் பண்ணுறேன். ஸோ அந்த நார் நிறையா இருக்கும், ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம பெரியவங்க வந்து அப்படியே சாப்பிட்றலாம். குழந்தைங்க வந்து என் குழந்தைங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு நார்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க, அதாவது கேரட் துருவிய வச்சு நல்லா துருவிக்கோங்க. ஏன்னா அந்த நாரெல்லாம் ஈஸியாக போயிடும். அதுக்கு தான் நீங்கள் கேட்கலாம் மிக்சியில் போடலாமேன்னு. நான் மிக்சியில் போட்டால் அந்த நார் அப்படியே இருக்கும், அதனால தான் துருவிட்டு நம்ம போட்டோன்னா நார்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா நார் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ துருவியாச்சு, அவ்வளோதான். இது எத்தனை கப்புன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 1 கப்பு, ஸோ 1.5 கப்பு, 1.5 கப்பு அது. இப்போ வந்து பொட்டுக்கடலையை வந்து நான் வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். 1/2 கப் பொட்டுக்கடலை இதை வந்து நல்லா பொடிச்சுக்கலாம் மிக்சியில். ஸோ மிக்சியில் பொடிச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கோம், துருவி வச்சுருக்கோம்ல பனங்கிழங்கு, அதையும் போட்டுட்டு 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ 1/2 கப் நாட்டு சர்க்கரை, ஸோ அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டேன். இப்போ வந்து 2 ஏலக்காய் வாசனைக்கு, அவ்வளோதான். இப்போ இதை மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு இது மட்டும் சுற்றிக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போதும். டக்குன்னு ஒரு இது வந்தோன்னே விட்டுருங்க, லைட்டாக அடித்தா போதும், ரொம்ப ஃபுல்லாக அடிக்க வேணாம். ஸோ இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கிருங்க, எதுவுமே நெய் எதுவுமே தேவையில்லைங்க, இது எல்லாமே நல்லது. பொட்டுக்கல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, நாட்டு சர்க்கரை, பனங்கிழங்கு எல்லாமே இல்லை நல்லது. ஸோ இங்கே பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி அந்த பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் எடுக்கிறது அரைச்சிட்டு வந்தோடனே டேஸ்ட் பார்த்துட்டோம், அதனால தான் சூப்பர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த குட்டி எல்லாமே வந்துடும். ஸோ அந்த பாருங்கள் குட்டி கூட வச்சுருக்கேன், அவ்வளோதான். டட்டடா, நம்மளோட பனங்கிழங்கு லட்டு ரெடி. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய குட்டீஸ் வந்து இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பனங்கிழங்கு லட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், மெயினாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒன்று நல்லது ஸ்பீடாக உங்களை சந்திக்கிறேன். சரி, பை பை.